பாக்யலட்சுமி சீரியல் டுடே அப்டேட்டில் கோட்டை விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மையு, கமலா, ராதியா இவங்க மூணு பேர் முன்னாடியும் பாக்யலட்சுமி வந்து மையக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உன்னால தான் வந்து ஈஸ்வரியம்மா வெளியே வந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மையுன்னா. அந்த நேரம் பயங்கரமாக ராதியை கோவப்பட்டு கோட்டாச்சின்னு பார்க்குறேன் என் பொண்ணுக்கிட்ட வராத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ராதியா அப்படியே அவங்க அம்மா பக்கம் திரும்புகிறாங்க. இப்படி பொய் கேஸ் கொடுத்து நான் அசிங்கப்படுத்திட்டேன், வீட்டை பக்கமே நீ தயவு செஞ்சு வந்துடாதுன்னு எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்த்த ஒரு நல்ல சுச்சுவேஷன் இதாக தான் இருக்கும். ஏன்னா ராதியா வந்து அவங்க அம்மாவை திட்டுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ குழுக்கணும்னு இருந்துச்சு. வீட்டு பக்கமே வந்துடறான்னு ஃபைனலாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈஸ்வர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாகி, அவன் என்ன மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணுமா, ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும்தான் என்னை நம்பின, உனக்கு என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படிலாம் ஓவர் சென்டிமீட்டர் டைலாக் கொடுறாங்க. இப்போ டைலாக் விட்டதெல்லாம் சரிதாமா, அடுத்த வர எபிசோடெலாம் மறுபடியும் பாகியை பிடிச்சி திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருந்தது. ஈஸ்வரி வீட்டுக்கு வருவாங்களா இல்லையான்னு ரொம்பவே ட்விஸ்டடாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க ரிலீஸ் ஆனதில் யார் யாரெல்லாம் சந்தோஷங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க.